வெண்ணிற இரவுகள் அத்தியாயம் 7. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். நாஸ்தென்கா, அந்த தொலைமுடிக்கில் நமது கதாநாயகன், அதாவது நான். ஏனெனில் இந்த கதையின் நாயகன் நானேதான். அடியேன்தான், என்ன செய்து கொண்டிருந்தான் என்றுதானே தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? என் நண்பனின் எதிர்பாராத வருகை ஏன் என்னை நிலைகுலையச் செய்து அன்று முழுதும் கதிகலங்கிப் போய் திண்டாட வைத்தது என்று அறிய விரும்புகிறீர்கள் அல்லவா? திடுமென கதவு திறந்ததும் ஏன் நான் அப்படி துணுக்கிற்று பதபதைத்து போனேன்? என்னை பார்க்க வந்தவனை ஏன் நல்லபடி வரவேற்க இயலாதவனானேன்? விருந்தினனை உபசரிக்கும் பொறுப்பு தாளமாட்டாதவனாக ஏன் அப்படி அவகானகரமாக குலைந்து போனேன் என்று அறிய விரும்புகிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஆமாம் என்றாள் நாஸ்தன்கா. அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இதை கேளுங்கள், நீங்கள் பிரமாதமான முறையில் பேசுகிறீர்கள். அவ்வளவு பிரமாதமாக இல்லாமல் கொஞ்சம் சாதாரணமாக பேச முடியாதா உங்களால்? ஏன் சொல்கிறேன் என்றால், புத்தகத்திலிருந்து நீங்கள் படித்து காட்டுவது மாதிரி இருக்கிறது. நாஸ்தன்கா என்று நான் எனக்கு வந்த சிரிப்பை எப்படியோ அடக்கிக் கொண்டு கடுமையான கண்டிப்பான குரலில் பதிலளித்தேன். அருமை நாஸ்தன்கா, நான் பேசுவது பிரமாதமாக இருக்கும், எனக்கு தெரியும். நீங்கள் மன்னிக்க வேண்டும், என்னால் வேறு விதமாக பேச முடியாது. நாஸ்தன்கா, இந்த தருணத்தில் நான் சாலமன் மன்னனுடைய ஆவியைப் போல இருக்கிறேன். 7 முத்திரைகளிட்டு கெட்டியாக மூடப்பட்டு 1000 ஆண்டுகளாக ஜாடிக்குள்ளடைபட்டிருந்த பின் 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டு வெளியே வந்ததே சாலமன் மன்னனின் ஆவி. அதை போன்றவனாக இருக்கிறேன். எனது அருமை நாஸ்தன்கா, நெடுங்காலம் பிரிந்திருந்து விட்டு மீண்டும் இப்பொழுது நாம் சந்திக்கிறபடியால்... ஆம் நாஸ்தன்கா, நெடுங்காலமாக உன்னை எனக்கு தெரியும். நெடுநாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதெல்லாம் ஓர் அறிகுறி. நான் தேடியது உன்னைத்தான். நமது இந்த சந்திப்பு விதிவசத்தால் நேர்ந்தது என்பதற்கான அறிகுறி. என் மண்டைக்குள் 1000 மடைகள் திறந்து கொண்டு விட்டன. ஆற்று வெள்ளமென பெருக்கெடுக்கும் சொற்களை நான் பொழிந்தே ஆக வேண்டும். இல்லையேல் எனக்கு மூச்சு திணறிப் போகும். ஆகவே நாஸ்தன்கா, என்னை இடைமறிக்காமல் பணிவுடனும் கவனமாகவும் என் பேச்சை கேட்குமாறு வேண்டுகிறேன். இல்லையேல் நான் மேற்கொண்டு பேச மாட்டேன். இல்லை இல்லை, வேண்டாம், நீங்கள் பேசுங்கள். வாய் திறக்காமல் கவனமாக கேட்கிறேன். மேலும் சொல்கிறேன் எனதருமை நாஸ்தன்கா. தினமும் எனக்கு பிடித்த 1 மணி நேரம் இருக்கிறது. வேலைகள், கடமைகள், அலுவல்கள் எல்லாம் அநேகமாக முடிந்து அவரவர் வீட்டுக்கு விரைந்து செல்லும் நேரம் அது. சாப்பிடலாம், சற்று நேரம் கண்ணயரலாம், அல்லது சாலையில் வேகமாகச் செல்லும் போது அவரவரும் திட்டமிட்டபடி மாலையையும் இரவையும் எஞ்சிய ஓய்வு நேரத்தையும் பல்வேறு உல்லாச பொழுதுபோக்குகளில் செலவிடலாம் என்று விரைகின்றனர். அந்த நேரத்தில் நமது கதாநாயகனும் நாஸ்தன்கா, படற்கையில் இந்த கதையை சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தன்மை சுற்றில் இதையெல்லாம் நான் சொல்லத் தொடங்கினால் எனக்கு வெட்கம் தாள முடியாது. ஆகவே அதே நேரத்தில் நமது கதாநாயகனும் தனது அன்றாட வேலைகளை முடித்து கொண்டு எல்லோரையும் போலவே நடைபோடுகிறான். ஆனால் வெளிரிய சற்று சோகை பிடித்த அவனது முகம் ஒரு வினோதமான உவகையால் மலர்ந்திருக்கிறது. கொஞ்சம் கருத்தூன்றியவனாகவே அஸ்தமன சூரியன் பீட்டர்ஸ்பர்க்கின் குளிர்ந்த வானில் மெதுவாகச் சரிந்து மறைவதை உற்று நோக்கினான். இல்லை, நான் சொல்வது உண்மையல்ல. அவன் நோக்கவில்லை. தன் நினைவு இழந்து தியானம் புரிகிறவனைப் போல பார்த்துச் செல்கிறான். களைத்து விட்டவனைப் போல, அல்லது வேறு ஏதோ மிகவும் சுவையான ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்ட காரணத்தால் தன்னை சுற்றிலும் உள்ளவற்றில் மேம்போக்காக கனப்பொழுது கவனத்துக்கு மேல் செலுத்த முடியாதவனைப் போல் பார்த்துச் செல்கிறான். தொல்லை தரும் தனது அன்றைய அலுவல்கள் முடிந்துவிட்டன. விடியும் வரை இனி கவலையில்லை என்று மகிழ்கிறான். வகுப்பறையை விட்டு வெளியே சென்று தனக்கு பிடித்த மாதிரி விளையாடவும் சேட்டை செய்யவும் அனுமதிக்கப்பட்டுவிட்ட பள்ளிக்கூட சிறுவனைப் போல குதூகலமடைகிறான் நாஸ்தன்கா. அவனை கொஞ்சம் பாருங்கள். இந்த குதூகல உணர்ச்சி அவனுடைய தளர்ச்சியுற்ற நரம்புகளுக்கும் பிணியுற்ற கற்பனைக்கும் எப்படி ஆரோக்கியமும் தெம்பும் அளித்திருக்கிறது பாருங்கள். இப்பொழுது அவன் எதை பற்றியோ ஆலோசனை செய்கிறான். இரவு சாப்பாட்டை பற்றி ஆலோசிக்கிறான் என்றா நினைக்கிறீர்கள்? அல்லது மாலை பொழுதுபோக்குகளை பற்றி இருக்குமோ? அப்படி உற்று பார்க்கிறானே, என்ன அது தடபுடலான அக்கணவான் வேக குதிரைகள்? பூட்டிய பளபளக்கும் கோச்சு வண்டியில் செல்லும் சீமாட்டிக்கு ஆடம்பரமாக தலைகுனிந்து வணக்கம் தெரிவிப்பதையா? இல்லை நாஸ்தன்கா, இந்த நேரத்தில் இதுபோன்ற அற்பக்காட்சிகளையெல்லாம் பொருட்படுத்துகின்றனா அவன்? தனக்கே உரிய அந்த நூதன வாழ்க்கையின் செல்வங்களில் அல்லவா புரண்டு கொண்டிருக்கிறான். திடுமென கைவரப்பெற்ற செல்வங்கள் இவை. அஸ்தமன சூரியனது கடைசி கதிர்கள் அவன் எதிரில் வீணில் அப்படி ஆனந்தமாக பளிச்சிட்டு செல்லவில்லை. அவன் இதயத்தை அவை குதூகலிக்க வைத்து திரளான கற்பனைகளை அதில் துள்ளியெழச் செய்து விட்டு சென்றுள்ளன.
முன்னர் இந்த சாலையில் அற்பமான சிறு விவரங்கள் கூட அவனை கவர்ந்திருக்கும். ஆனால் அதே சாலையை இப்பொழுது சற்றும் கவனையாது நடக்கிறான். ஏனெனில் கற்பனா தேவி அவனுக்காக தனது தரையில், அருமை நாஸ்தன்கா, நீங்கள் ஜூகோசியை படித்திருந்தால் தெரியும், தங்கப்பாவு இலைகளை எப்படி எப்படியோ கூத்தமைத்து கனவுகளை, காவிய சிறைப்புடைத்த விந்தை வாழ்வு பற்றிய கனவுகளை மென்தொகிலாய் நெய்யத் தொடங்கிவிட்டாளே. யாருக்கு தெரியும், அற்புதமான கருங்கல் நடைபாதையில் வீடு நோக்கிச் சென்று கொண்டிருந்தவனை அவள் தனது மந்திரக்கோலையாட்டி ஏழாவது பளிங்குச் சொர்க்கத்திற்கு மாயமாக கொண்டு போய்விட்டாளோ என்னமோ. நீங்கள் அவனை நிற்கச் செய்து எங்கே இருக்கிறீர்கள் அல்லது எந்த தெருக்கள் வழியே நடந்து வந்தீர்கள் என்று திடீரென்று கேட்டால் பெரும்பாலும் அவனுக்கு எதுவுமே நினைவில் இருக்காது. எங்கெல்லாம் சென்றோம், எங்கே இருக்கிறோம் என்று சொல்லத் தெரியாமல் சங்கடத்துக்கு உள்ளாகி முகம் சிவந்து போய் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதாவது கதைக்க முற்படுவான். ஆதலால்தான் வயது முதிர்ந்த அந்த சீமாட்டி பணிவன்புடன் பேசியவனை நடைபாதையின் நடுவே நிற்கச் செய்து எங்கோ போவதற்கு அவனிடம் வழி கேட்டதும் அப்படி துணுக்குற்று போய் வாய்விட்டு கூச்சலிடும் நிலையை அடைந்து பீதியுடன் சுற்றிலும் பார்க்கிறான். இதெல்லாம் என்ன தொல்லை என்று முகம் சுளித்தவாறு நடக்கிறான். மெல்லச் சிரித்தபடி அவனை கடந்து சென்று பிறகு திரும்பி பார்க்கும் பாதசாரிகளும் அச்சமுற்று அவன் பாதையிலிருந்து விலகிச் சென்று பிறகு அவனுடைய சிந்தனையில் ஆழ்ந்த இழிப்பையும் சைகை செய்யும் கைகளையும் கண்டுவிட்டு மணிநாதமிட்டுச் சிரிக்கும் அந்த சிறுமியையும் அவன் பார்வையில் படுவதாகவே தெரியவில்லை. ஆனால் அதே கற்பனாதேவி சிறகடித்து பறக்கும் தனது குதூகல விளையாட்டில் வயது முதிர்ந்த அந்த சீமாட்டையும் வியந்து அவனை பார்த்தபடி செல்லும் பாதசாரிகளையும் சிரிக்கும் அந்த சிறுமியையும் மற்றும் ஃபான்தான்காவில், அதாவது நமது கதாநாயகன் அப்பொழுது அக்கால்வாயின் கரையிலே செல்வதாக வைத்து கொண்டாள். அடைசலாய் நிற்கும் படகுகளில் இரவு உணவு அருந்து தொடங்கிவிட்ட அந்த படகோட்டிகளையும் தன்னுடன் கூட தூக்கி வந்து சிலந்தி வலையில் ஈக்களும் சேர்த்து வைத்து பின்னப்பட்டிருப்பது போல தன்னுடைய தங்கத்துணியில் எல்லோரையும் எல்லோவற்றையும் சேர்த்திணைத்து நெய்து குறும்புகள் புரிகின்றாள். நமது அதிவினோத மனிதன் இந்த புதிய செல்வங்கள் பலவும் கிடைக்கப் பெற்றவனாக தனது இன்னொரு உறைவிடத்திற்கு வந்து சேர்கிறான். அங்கே அமர்ந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறான். எந்நேரமும் சிந்தனை தோய்ந்த தூயர் தோற்றமும் கொண்ட அவனுடைய வேலைக்காரி மாத்ரியோனோ மேசையை சுத்தம் செய்துவிட்டு அவனிடம் புகைக்குழாயை கொண்டு வந்து கொடுத்த பிறகுதான் தன் கனவுகளிலிருந்து விழித்துக் கொள்கிறான். மெல்ல அசைகிறான். சாப்பிடும் நினைவே இல்லாமல் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்து விட்டோம் என்று வியப்புறுகிறான். அரையிருள் இருள் படர்கிறது. வெறுமையும் துயரமும் அவன் இதயத்தில் குடிகொள்கின்றன. கற்பனையில் உருவான ஒரு உலகம் அவனை சுற்றிலும் நொறுங்கி விழுகிறது. சப்தமின்றி அதிர்வின்றி நொறுங்கி தவிடுபடியாகிறது. எல்லாம் கனவு போல பறந்தோடி விடுகிறது. என்ன கனவு கண்டோம் என்பது கூட அவனுக்கு நினைவு இல்லை. ஆனால் இப்பொழுது இனமறியாத ஓர் உணர்வு அவன் இதயத்தை துடிக்க வைத்து சற்று வலிக்கச் செய்யும் ஒரு புதிய ஆசை விறுவிறு பூட்டி கிறங்கச் செய்து அவனுக்கே தெரியாமல் அவன் கற்பனையை தூண்டிவிடுகிறது. பெருங்கும்பலாய் பல புதிய மாய உருவங்களை உசுப்பி விடுகிறது. அந்த சிறு அறையில் நிசப்தம் கோலோச்சுகிறது. அவனுடைய கற்பனை தனிமையிலும் வசதியிலும் மூழ்கி திளைக்கிறது. பைய பைய மூண்டெழுகிறது. அருகே அடுப்பங்கரையில் அங்கும் இங்கும் நடந்து எந்த கவலையும் இன்றி தனக்கு காப்பி தயாரித்து கொண்டிருக்கும் வயது முதிர்ந்த மாத்ரியோனாவின் காப்பி கொட்டிலில் கொதிக்கும் தண்ணீரைப் போல அது கொப்பளித்தல தொடங்குகிறது. பிறகு அவனுடைய கற்பனையானது சுடர்விட்டு எரிய முற்படுகிறது. குருட்டாம்போக்கில் கைக்காகப்பட்டதாக எடுத்து வைத்திருந்த புத்தகம் இரண்டொரு பக்கங்களுக்கு மேல் படிக்கப்படாமலே நமது கனவுலகவாசியின் கையிலிருந்து நழுவி விடுகிறது. அவனுடைய கற்பனையை தட்டி எழுப்பப்பட்டு மீட்டிவிடப்படுகிறது. உடனே அவனுடைய மனக்கண் முன்னே ஒரு புதிய உலகு, இன்பமயக்கமூட்டும் புதிய உலகு சுடருளி வீசி பளிச்சிட்டு மாயா வினோதங்கள் புரிகிறது. புதிய உலகு, கனவு, புதிய இன்பக்களிப்பு, மிக நயமாக செயல்பட்டு கிறங்கச் செய்து புலாங்கேதகமடைய வைக்கும் ஒரு புதியதொரு துளி நச்சு மருந்து. நம்முடைய மெய்யான வாழ்க்கை ஒரு பொருட்டாகுமா இனி அவனுக்கு? நாஸ்தன்கா, மருந்துண்டா அவன் கண்ணோட்டத்தில் நீங்களும் நானும் தூங்கு மூஞ்சிகளாக மிக மெதுவான மந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அவன் கண்ணோட்டத்தில் நாம் எல்லோரும் நமது நிலை குறித்து சிறிதும் திருப்தியற்றவர்களாக அள்ளற்படுகிறோம். வாழ்க்கையே நமக்கு வெறுத்து போய்விட்டது. ஆம், நாம் ஒருவருக்கு ஒருவர் பாசமின்றி கடுப்பும் காழ்ப்பும் கொண்டவர்களாக தோன்றும்படி பழிகொள்கிறோம். பாருங்கள் பாவாத்மாக்கள், எனது கனவுலகவாசி அப்படித்தான் நினைக்கிறான். அவன் அப்படி நினைப்பதில் வியப்பில்லை.
அவனுக்கு அந்த மாயப்படைப்புகள் அப்படி உள்ளங்கவரும் வகையில் நேர்த்தையாகவும் தயாள சிந்தையோடும் புனைந்தளிக்கும் உணர்ச்சி துடிப்பு மிக்க மாயாஜால சித்திரத்தை பாருங்கள். இதில் அவன்தான் நேரடியாக நமது கனவுலகவாசியே மிக முக்கியமாக பாத்திரமாக எப்போதுமே எந்நேரமும் முன்வரிசையில் நின்று பங்கெடுத்துக் கொள்கிறான் என்பதை கூறத் தேவையில்லை. விதம் விதமான விந்தையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதை பாருங்கள். களிப்பேறு வகை ஊட்டி அவனை பரவசமடையச் செய்யும் கனவுகள் முடிவில்லா வரிசைகளில் வருவதை பாருங்கள். எதை குறித்து இப்படி கனவு காண்கிறான் என்று கேட்பீர்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள்? யாவற்றையும் குறித்துதான். கவிஞனாக இருப்பது குறித்து, முதலில் பெயர் தெரியாதவனாக இருந்துவிட்டு பிற்பாடு பெரும் புகழ் பெறுவது குறித்து, ஹாப்மானின் நண்பனாவது குறித்து. ஹாப்மான் என்பவர் ஜெர்மானிய கற்பனாவாத இலக்கிய மரபின் முக்கிய பிரதிநிதிகளில் ஒருவராய் திகழ்ந்த எழுத்தாளர். டயானா வெர்னோன் குறித்து, ஜார் இவான் காசானை வெற்றி கொள்கிறேனே அதில் தானாற்றும் வீரப்பங்கு குறித்து, கிளாரா மோஃப்ரோ குறித்து, எஃப்டீன்ஸ் குறித்து, உயர்குருமார் சபையின் முன்னால் ஹாஸ் நிற்பது குறித்து, சைதான் ராபர்ட் ஒபரா நாடகத்தில் மாண்டோர் உயிர் பெற்றெழுவது குறித்து, அந்த இசை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இடுகாட்டின் நாற்றம் அடிக்குமே அதில். மின்னாவும் ஃப்ரெண்டாவும் குறித்து, பெரசினா ஆற்றருகே நடந்த போர் குறித்து, கோமகள் வதேவக்குள் கவிதைகள் படித்து காட்டுவது குறித்து, டாண்டன் குறித்து, கிளியோபாட்ராவும் அவள் காதலர்களும் குறித்து, கிளாம்னாக் குடில் குறித்து, தனக்கென ஓர் உறைவிடமாக அமைந்த சிறு வீட்டில் குளிர்கால இரவு ஒன்றில் தன் பக்கத்தில் இருக்கும் எழில் மடந்தை ஒருத்தி கண்கள் விரிந்தும் வாய் திறந்தும் இருக்க, எனது அருமை நாஸ்தன்கா, இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அதுபோல அவனுடைய பேச்சை வியந்து கேட்பது குறித்து கனவுகள் காண்கிறான். இல்லை நாஸ்தன்கா, அவன் மதிமயங்கிய மந்த நிலையில் இருக்கிறான். நீங்களும் நானும் அத்தனை ஆவலாக சுவைக்க விரும்பும் வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்படுகிறவன் அல்ல. இந்த வாழ்க்கையை சோபையற்றது அவலமானது என்று நினைக்கிறான். தனக்கும் ஒரு நாள் சோகநாதம் எழுப்பி மணிவொலிக்கும். அப்பொழுது இந்த அவல வாழ்க்கை ஒரு மணி நேரம் வாழும் வாய்ப்பை பெறுவதற்காக ஆண்டாண்டு காலமாக தான் அனுபவித்த அந்த கனவுலக வாழ்க்கை அனைத்தையும் தர தயாராக இருப்போம். பதிலுக்கு மனமகிழ்ச்சியோ இன்பமோ கிட்ட வேண்டும் என்று கேட்காமலே அனைத்தையும் தர தயாராக இருப்போம் என்பது இப்பொழுது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பயங்கரமான தருணம் வரும் வரை அவனுக்கு விருப்பம் ஏதும் இல்லை. எல்லா ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஏனெனில் யாவும் கிடைக்கப் பெற்றுள்ளான். அவன் வேண்டிய மட்டும் சுவைத்துவிட்டு செழிப்படைபவன். தானே தனக்கு வேண்டியதை படைத்தளிக்கும் கலைஞனாக இருக்கிறான். தன் மனத்துள் எழும் புது புது மோகங்களுக்கு ஏற்ப மணிக்கு மணி தனக்கு அவன் புது புது உலகங்களை அல்லவா படைத்துக் கொள்கிறான். வெண்ணிற இரவுகள் தொடரும்.